அனைவருக்கும் வணக்கம். இரவு 11 மணிக்கு விடுதியில் தனியாக இருந்த 24 வயது பெண்ணின் அறைக்குள் புகுந்த மருமனவர் செய்த ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பெங்களூரு நகரில் கோரமங்கலா என்ற பகுதியில் பெண்களுக்கான பிஜியில் நேற்று இரவு மர்மநபர் ஒருவர் உள்ளே நுழைந்து பீகாரைச் சேர்ந்த பெண் ஒருவரை கத்தியால் குத்தியும் கழுத்தை நிறுத்தியும் கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிய சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொலை சம்பவத்தில் கீர்த்தி குமாரி என்ற இளம் பெண் உயிரிழந்துள்ளார். அவருக்கு வயது 24. பெங்களூரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த கிருதி குமாரி நேற்று மாலை தனது பணியை முடித்துவிட்டு இரவு தனது பிஜி 3வது மாடியில் இருந்தபோது சுமார் 11 மணி அளவில் மருமநபர் பிஜிக்குள் உள்ளே நுழைந்து நேராக 3வது மாடிக்கே சென்று அங்கிருந்த பெண்ணை கத்தியால் குத்தியும் கழுத்தை நிறுத்தும் கொடூரமாக கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இதில் கிருதி குமாரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். கோரமங்கலா போலீசாரும் சம்பவ இடத்திற்கு சென்று பெண்ணின் உடலை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கொலை செய்த நபரையும் தேடி வருகிறார்கள். விடுதி உரிமையாளர் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இறந்த பெண்ணின் நெருங்கிய வட்டாரத்தில் இருந்த நபர்தான் கொலை செய்திருக்கலாம் எனவும் காவல்துறை சந்தேகிக்கிறார்கள்.